நான் நல்லா எப்படின்னா சூழ்நிலைக்கு தங்க நடக்கிறாள் அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படியே நடக்கிறாள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமென்ட் ஓகே முப்பது ஆண்டு காலம் தனியாந்த ஆனா இவ்வளவு குறைகளையும் குறைகள் ரெண்டு பக்கம் இருக்கு எம்பார்வைல அவங்கள பாக்கும்போது பிரமிப்பா இருக்கும் அல்லது பிரமிப்புங்கிறது பாராட்டுக்கு மட்டும் இல்ல வாழ்க்கையை பகிர்ந்துக்கும்போது பிரமிப்பெல்லாம் பின்னாடி போயிரும் மணி இதோட அவங்களுக்கு எப்ப பாரு இது வந்து இப்படியே இருக்கு சொல்லி சொல்லி நாமளே மாறடிக்க வேண்டியது இருக்கு அவங்களுக்கு என்னை பத்தி பாத்தி பாய் வரும் ஆனா ரெண்டு அன்பின் காரணமாக புரிதல் காரணமாக அது மறைஞ்சு போய் அன்பும் புரிதலும் முன்னோக்கி இருக்கிறதுனால இதெல்லாம் மறைஞ்சுடும்